மேட்டூர் அணை மற்றும் ஒகேனக்கல் பகுதிக்கு வரக்கூடிய நீர்வரத்து குறித்து தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளிலிருந்து வினாடிக்கு 14,500 கன அடி உபரி நீர் தமிழகத்திற்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலு வழியாக ஒகேனக்கல் வரும் காவிரி நீரின் வரத்து வினாடிக்கு 11,000 கன அடியாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கலில் 22வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நிபந்தனைகளுடன் பரிசல்களை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பரிசல்கள் இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 7 நாட்களாக 117 அடியாக நீடித்து வருகிறது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9,800 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீரும், கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு 800 கன அடியாகவும் உள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.